மோசேயின் ஆசரிப்பு கூடாரம். ஆதியிலே ஏதேன் தோட்டம் மனிதனும் தேவனும் சந்திக்கும் இடமாக இருந்தது. பாவம் செய்த பின் மனிதன் தேவனை விட்டு பிரிந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறினான். ஆனால் பிரிந்து போன பாவ மனிதனை மீண்டும் தன்னுடன் இணைத்து அவனுக்கு இரட்சிப்பை கொடுக்கவே ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை தேவன் மோசேக்கு மலையில் காண்பித்தார். ஆசரிப்பு கூடாரம் தேவன் தங்கும் அவருடைய இடம். அங்கே பாவியாகிய மனிதன் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டு பரிசுத்தமாக மாறி பரமனுடன் இணைவதே அதன் நோக்கம். இதை பற்றித்தான் யாத்திராகம புஸ்தகத்தில் நிறைவாக எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 25 அதிகாரத்திலிருந்து 31 அதிகாரம் வரை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான கட்டளைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேபர்நாக்கிள் என்று அழைப்பார்கள். யாத்திராகமம் 35 அதிகாரத்திலிருந்து 40 அதிகாரம் வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்றதை அங்கே காணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேபர்நாக்கிள். ஆனாலும் இதை வாசிக்கும் பொழுது சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கிறதே என்று, சற்று போர் அடிக்கிறதே என்று நினைத்து பலரும் கடந்து செல்வது வழக்கமாக இருக்கும். ஆனாலும் இதனை நாம் சுவாரஸ்யமாக படிக்கப் போகிறோம். வாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி பார்க்கலாம். இங்கே 3 பிரிவுகள் உண்டு. வெளியே உள்ள இடம் பிரகாரம் என்றும், உள்புறம் பரிசுத்த ஸ்தலம் என்றும், உள்ளான அறை மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் அழைக்கப்படும். முதலாவது பிரகாரத்தை நாம் சுற்றி பார்க்கலாம். பிரகாரத்தின் சுற்றுச்சுவர். ஆசரிப்பு கூடாரம் செவ்வகம் ரெக்டாங்கிள் வடிவம் கொண்டது. நீளம் 100 முழமும் அகலம் 50 முழமும் இருக்கும். ஒரு முழம் என்பது முழங்கையிலிருந்து நடுவிரல் உயரம் வரைக்கும் இருக்கும். ஆசரிப்பு கூடார தெற்கு திசையில் 20 தூண்களும் தூண்களுக்கு நடுவே வெள்ளை நிற தொங்கு திரைகளும் அமைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு எதிர் திசையான வடக்கு திசையில் 20 தூண்களும் தூண்களுக்கு நடுவே வெள்ளை நிற தொங்கு திரைகளும் தொங்கவிடப்பட்டிருந்தது. பின்புறமும் மேற்கு திசையில் 10 தூண்களும் தூண்களுக்கு நடுவே வெள்ளை நிற தொங்கு திரைகளும் அமைக்கப்பட்டு அழகாக காட்சியளித்தது. முன்புறம் கிழக்கு திசையிலும் 10 தூண்களும் அந்த 10 தூண்களிலும் வெள்ளை நிற தொங்கு திரைகள் அமைக்கப்பட்டு அழகாக காட்சியளித்தது. ஆனாலும் நுழைவு வாசலில் உள்ள 4 தூண்கள் மட்டும் இளநிலநூல், வெள்ளை நிற நூல், சிவப்பு நூல், இரத்தாம்பர நூலினால் வண்ணமயமாக தைக்கப்பட்டு வாசலில் தொங்கு திரைகளாக தொங்கவிடப்பட்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி உள்ள ஒவ்வொரு தூணும் சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டு கீழே வெண்கலத்தினால் அஸ்திபாரமும் மேலே வெள்ளியினால் குமிழ் போன்றும் அமைக்கப்பட்டிருந்தது. வெண்கல ஆணிகளால் கட்டப்பட்டும் இருந்தது. பிரகாரத்தில் பலிபீடம். பலிபீடம் சீத்திம் மரத்தினால் 5 முழம் அகலம், 5 முழம் நீளம், 3 முழம் உயரத்திற்கு அழகாக செய்யப்பட்டது. 4 கொம்புகள் போன்ற வடிவம் 4 திசைக்கும் செய்யப்பட்டு காட்சியளித்தது. அதற்கு மேல் வெண்கல தகடுகளினால் அந்த பலிபீடம் மூடப்பட்டு இருந்தது. அதிலே வலைப்பின்னல் போன்ற ஜல்லடையும் செய்யப்பட்டு அதன் நடுவில் வைக்கப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு கம்பங்களும் வைப்பதற்கு 2 பக்கங்கள் 2 வளையங்கள் செய்யப்பட்டு அதிலே வைக்கப்பட்டு இருந்தது. அதை எடுத்து செல்வதற்கு ஏற்றவாறு 2 கம்பங்களை சீத்தி மரத்தினால் செய்து அது வெண்கல தகடுகளினால் மூடப்பட்டு இருந்தது. பலிபீடத்திற்கு தேவையான சட்டி, கரண்டி, மீதமுள்ள உபயோகப் பொருட்கள் எல்லாம் செய்யப்பட்டு இருந்தது வெண்கலத்தினால். இங்கேதான் ஆட்டுக்குட்டி பலியிடப்படும். 24 மணி நேரமும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும் பலிபீடத்தில். இதுவே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் வைக்கப்பட்ட முதல் பொருள். பிரகாரத்தில் தண்ணீர் தொட்டி. தண்ணீர் தொட்டி ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக வைக்கப்பட்டு இருந்தது. முழுமையாக வெண்கலத்தினால் செய்யப்பட்டு தண்ணீர் ஊற்றி வைக்கப்பட்டு இருந்தது. ஆசாரியர்கள் கைகள் கால்கள் சுத்தம் செய்வதற்கு அதனை பயன்படுத்தி கொள்வார்கள். இதன் அளவு வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அறைகளை நாம் சுற்றி பார்க்கலாம். பலகைகளினால் ஆன சுவர். சீத்தி மரத்திலிருந்து 10 முழம் உயரமான 1.5 முழம் அகலமான பலகைகளை இழைத்து கொள்ளப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பலகைக்கும் அடியில் 2 கூர்மையான முனைகள் அமைக்கப்பட்டு இருந்தது. இப்படி 20 பலகைகள் சீத்தி மரத்தினால் இழைக்கப்பட்டு அதற்கு பின் 40 முனைகளும் செய்யப்பட்டு காட்சியளித்தது. அந்த 40 முனைகளும் 40 வெள்ளி அஸ்திபாரங்களின் மேல் ஒரு சுவர் போன்று நிறுத்தப்பட்டது.
இதை போன்று எதிர் திசைக்கும் 20 பலகைகள் இழைக்கப்பட்டு 40 முனைகள் அழகாக செய்யப்பட்டு அந்த செய்யப்பட்ட 40 முனைகளும் 40 வெள்ளி அஸ்திபாரங்களின் மேல் நிறுத்தப்பட்டது. பின்புறம் 8 பலகைகளை கொண்டு இழைக்கப்பட்டு அதிலே 16 முனைகள் செய்யப்பட்டு வெள்ளி அஸ்திபாரம் போட்டு நிறுத்தப்பட்டது. இப்படி 3 திசையிலும் நிறுத்தப்பட்ட பலகைகள் சுவர் போன்று காட்சியளித்தது. அந்த பலகைகளின் ஒவ்வொரு மூலையிலும் வளையங்கள் வைக்கப்பட்டு மரத்தினால் கம்பங்கள் போன்ற அமைப்பு செய்யப்பட்டு அந்த வளையங்களில் சொருகப்பட்டது. அந்த பலகைகளினால் ஆன சுவர் தங்க தகடுகளினால் உள்ளேயும் வெளியேயும் மூடப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளித்தது. அது ஒரு சுவர் போன்று உறுதியாக நின்றது. பரிசுத்த ஸ்தலங்களில் உள்ள திரைச்சீலைகள். மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்கு ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருந்தது. அது நீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், வெள்ளை நிற நூல் ஆகிய நிறத்தினால் செய்யப்பட்டு கேருபின்கள் என்னும் தூதர்களின் வடிவமும் தைக்கப்பட்டு இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன் 4 தூண்கள் சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டு தங்க தகடுகளினால் மூடப்பட்டு இருந்தது. அதில் உள்ள தங்க கொக்கிகளில்தான் இந்த திரைச்சீலை அழகாக தொங்கவிடப்பட்டிருந்தது. அது வெள்ளி அஸ்திபாரத்தின் மேல் நின்றது. இதை போன்று பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாகவும் 5 தூண்கள் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டு தங்க தகடுகளினால் மூடப்பட்டு அதன் தங்க கொக்கிகளின் மேல்தான் வண்ணங்கள் நிறைந்த திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருந்தது. அழகழகாக வெண்கல அஸ்திபாரத்தின் மேல் நின்றது. பரிசுத்த ஸ்தலத்தை மூடியிருந்த மூடு திரைகள். நாம் பார்த்த வீடுகளெல்லாம் கூரையினால் மூடப்பட்டிருக்கும், ஓடுகளினால் மூடப்பட்டிருக்கும், ஆஸ்பட்டாஸ் ஷீட் போன்ற பொருட்களினால் மூடப்பட்டிருக்கும், இல்லை காரை வீடுகளாக இருப்பதை நம்மால் பார்த்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் மூடு திரைகளினால் மூடப்பட்டிருந்தது. விசேஷமாக 4 மூடு திரைகளினால் மூடப்பட்டிருந்தது. அது என்னவென்று பார்ப்போம். பஞ்சு நூல், இளநில நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூலினால் செய்யப்பட்டு கேருமீன்கள் போன்ற தூதர்களின் வடிவத்தினால் தைக்கப்பட்ட ஒரு மூடு திரையினால் முதலாவது மூடப்பட்டிருந்தது. பிற்பாடு இரண்டாவதாக ஆட்டுத்தொழினால் மிகப்பெரிய மூடு திரை செய்யப்பட்டு அதனால் மூடப்பட்டு இருந்தது. மூன்றாவதாக சிவப்பு நிறம் பூசப்பட்ட ஆட்டுத்தொழினால் மூடு திரை செய்யப்பட்டு மூடப்பட்டிருந்தது. நான்காவதாக தகசு என்னும் மிருகத்தின் தோளினால் மூடுதிரை செய்யப்பட்டு இருந்தது. அதனால் மூடப்பட்டு காட்சியளித்தது. அது சற்று பார்ப்பதற்கு கருப்பும் சாம்பல் நிறமும் போன்று காட்சி அளிக்கும். இப்படி 4 மூடுதிரைகளினால் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் மூடப்பட்டிருந்தது என்பதை பார்க்க முடிகிறது நம்மால். பரிசுத்த ஸ்தலத்தில் குத்துவிளக்கு. இது தங்கத்தினால் செய்யப்பட்டது. 7 தண்டுகள் உள்ள அந்த குத்துவிளக்கு பரிசுத்த ஸ்தலத்திற்கு இடது பக்கம் வைக்கப்பட்டிருந்தது. அது பார்ப்பதற்கு கிளைகள் உள்ள ஒரு மரத்தை போன்றிருந்தது. ஆம், நடுத்தண்டிலிருந்து வலது பக்கம் 3 கிளைகள், இடது பக்கம் 3 கிளைகள், இடையில் பூக்கள், பழங்கள் போன்ற அமைப்புகளும் இருந்தது. அதற்கு ஆசாரியன் ஒளிவ எண்ணெய் ஊற்றி எரிய வைப்பார். அது கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் சமூக தப்ப மேஜை. சீத்தி மரத்தினால் ஒரு மேஜை செய்யப்பட்டது. அது 2 முழ நீளம், 1 முழ அகலம், 1.5 முழம் உயரமாக இருந்தது. பின்பு அது தங்க தகடுகளினால் பூசப்பட்டிருந்தது. அதன் ஓரங்கள் விசித்திரமாய் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கம்பங்களும் வைப்பதற்கு 2 பக்கங்கள் 2 வளையங்கள் செய்யப்பட்டு அதிலே வைக்கப்பட்டு இருந்தது. அதை எடுத்து செல்வதற்கு ஏற்றவாறு 2 கம்பங்களை சீத்தி மரத்தினால் செய்து தங்க தகடுகளினால் அந்த கம்பங்கள் மூடப்பட்டிருந்தது. அதன் மேல் 6 அப்பங்கள் ஒரு பக்கமும் 6 அப்பங்கள் மறுபக்கமும் என 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தது. வாரம் ஒரு முறை ஓய்வு நாளன்று ஆசாரியன் அந்த அப்பத்தை புசித்து மாற்றி வைப்பார். வாசனை திரவியமான தூபவர்க்கமும் அதன் பக்கத்தில் இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் வலது பக்கமும் வடக்கு திசையை நோக்கியும் இந்த மேஜை வைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடம். சீத்தி மரத்தினால் 1 முழம் அகலமும் 1 முழம் நீளமும் 2 முழம் உயரமுமான ஒரு பீடம் செய்யப்பட்டிருந்தது. அதன் மேல் 4 கொம்புகளும் 4 திசைகளில் அமைக்கப்பட்டு காட்சியளித்தது. தங்க தகடுகளினால் முற்றிலும் சுற்றி பதிக்கப்பட்டு இருந்தது.
இரண்டு வளையங்கள் இருபுறமும் வைக்கப்பட்டிருந்தது. சீத்தி மரத்தினால் கம்பங்கள் செய்யப்பட்டு தங்க தகடுகளினால் அந்த கம்பங்கள் மூடப்பட்டிருந்தது. இந்த கம்பங்கள் எதற்கு பயன்படும் என்றால், இந்த தூபிய பீடம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படும் பொழுது பயன்படுத்தப்படும். அது மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு முன் வைக்கப்பட்டிருந்தது. அதிலே தூபம் போடும் பொருள் எதனால் செய்யப்பட்டிருக்கும் என்றால், வெள்ளைப்போலும் குங்கிலி அல்பான்பிசின் கந்தவர்க்கம் எனும் பொருட்களை சமநிறை எடுத்து அந்த பொருட்கள் செய்யப்பட்டு இருந்தது. அந்த சமநிறை எடுத்த பொருட்கள் பொடியாக செய்யப்பட்டு ஆசாரியர்களால் தூபம் போடுவதற்கு பயன்படுத்தப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டி. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொருள் இந்த உடன்படிக்கை பெட்டி தான். இந்த பெட்டி 2.5 முழம் நீளமும் 1.5 முழம் அகலமும் 1.5 முழம் உயரமுமாக சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது. சுத்த பொன் தகட்டினால் அந்த பெட்டி மூடப்பட்டிருந்தது. அதன் ஓரங்கள் விசித்திரமாய் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு இரண்டு பக்கமும் இரு வளையங்கள் செய்யப்பட்டிருந்தது. சீத்தி மரத்தினால் கம்பங்கள் செய்யப்பட்டு அது தங்கத்தினால் மூடப்பட்டிருந்தது. அந்த கம்பங்கள் எப்பொழுதும் அந்த வளையத்திற்கு உள்ளாகவே மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்பு அதற்குள் 10 கட்டளைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் உள்ளே வைக்கப்பட்டது. பின்பு அதே அளவில் கிருபாசன மூடியும் செய்யப்பட்டது. அந்த கிருபாசன மூடியின் மீதும் தங்க தகடுகளினால் மூடப்பட்டிருந்தது. 2 சட்டைகள் கொண்ட கேருபீன்களும் எதிரெதிராக வைக்கப்பட்டு தலை குனிந்து உடன்படிக்கை பெட்டியை நோக்கியவாறு வைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் தேவனுடைய மகிமை தங்கியிருக்கும் இடமாக இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுமையும் சுற்றி பார்த்தோம். இவை அனைத்தும் இயேசுவின் 3 முக்கிய பணிகளைத்தான் வெளிப்படுத்துகிறது. பலிபீடத்தில் ஆட்டுக்குட்டி மரிப்பது போல நம் பாவத்திற்காக ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார் என்று இயேசு இரட்சிப்பின் பணியையும் இயேசு ஒரு இரட்சகர் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லும் ஆசாரியன் போல பாவத்திற்கு மரித்து உயிர்த்தெழுந்த பின் பிதாவினிடம் பரிதபித்து பரிந்து பேசும் பிரதான ஆசாரியனாக தன் பணியை பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதினால் இயேசு ஒரு பிரதான ஆசாரியன் என்பதை வெளிப்படுத்துகிறது. வருடத்திற்கு ஒருமுறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று பின் வெளியே வருகிற ஆசாரியன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பது போல, இயேசு 2வது முறை இந்த பூமிக்கு திரும்பி வந்து தன் மக்களை நித்திய ஜீவனினால் ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவை ராஜாவாக வெளிப்படுத்துகிறது. இப்படி இயேசு உலகத்தில் இருந்த இரட்சகர், இயேசு உன்னதத்தில் இருக்கிற ஆசாரியன், இயேசு உலகத்திற்கு வரவிருக்கிற ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த ராஜா உங்களை முற்றும் முடிய இரட்சிப்பாராக, உங்களோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் மத்தியிலும் உங்களை காப்பாற்றுவாராக. ஆமேன், ஆமேன்.